மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் மீன் வறுவல் எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நாலே நாலு பொருள் போதும். இந்த நாலு பொருளை பயன்படுத்தி சூப்பராக ரொம்ப சுவையான மீன் வறுவல் பண்ணிடலாம். ஸோ வாங்க, இந்த சூப்பரான நல்ல சுவையான மீன் வறுவலை எப்படி செய்யணும்னு முதல்ல பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நாலு துண்டு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இந்த பவுலில் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு உழுது வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் பாதி பழம், லெமனில் பாதி பழத்தை மட்டும் அதோடைய எசன்ஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீனில் எடுத்து தடவுற மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் மீன் மேலே எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து மீனில் படும் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 4 துண்டு மீன் தான் இன்றைக்கி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்றப்பில் தான் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இதுவே வந்து நீங்கள் அதிகமான மீன் துண்டுகள் சேர்த்து மீன் வறுவல் பண்ணதாக இருந்தால் மசாலா பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா வந்து மசாலா மீன் கூட நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து பேனில் எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை 2 2 சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் பொன்னிறம் ஆன பின்னாடி தெளிவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் பொன்னிறம் ஆயிடுச்சு. இவ்வளோதான், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க மீனையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ மிதமான தீயில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ நாங்கள் சூப்பரான வவ்வால் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 4 பொருட்கள் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.